ஹலோ கைஸ், டைம்லைன் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் கைஸ், நாம் இன்றைக்கி உலகத்தின் மிக நீண்ட நடைபாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னது வேர்ல்டு லாங்கஸ்ட் வாழ்க்கைவா? ஆமாங்க, இது சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டவுனில் ஆரம்பித்து ரஷ்யா மெகாடவுன் வரைக்கும் சுமார் 22,387 கிலோமீட்டர் நீண்டதாமாங்க. இந்த பாதையில் உள்ள சுவாரஸ்யமான மற்றும் எத்தனை நாடுகளை கடந்து எவ்வளோ கிலோமீட்டர் கடக்க போகிறோம்னோ அந்த கிலோமீட்டரை எத்தனை நாட்கள் கடக்க ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. என்னது 14,000 மைலா? ஆமாங்க, இந்த இதை கிலோமீட்டரில் பார்த்தா 22,387 கிலோமீட்டர் ஆகுங்க. இந்த 22,387 கிலோமீட்டரை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சுறுசுறுப்பாக நடப்போம்னு வச்சுக்கிட்டால் சுமார் 562 நாட்கள் ஆகுமாமாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நடப்பதில் சுமார் 16-17 நாடுகளை கடப்போமா. எப்பா, கேட்கவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. ஒருவேளை இந்த நடைபாதையில் நம்ம நடக்க ஆரம்பித்தா எவ்வளோ அதிசயம் பார்ப்போம், எத்தனை வகையான காலநிலைகள் சந்திப்போம், மக்கள், சமூகம், மொழி, இயற்கை, பண்பாடு போன்ற பல வகையான விஷயங்களை பார்ப்போம். அப்படி இத்தனை நாடுகளை கடக்கும்போது அந்த நாட்டில் உள்ள முக்கியமான அல்லது சிறப்புமிக்க நகரங்கள், இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பகுதிகள், காடுகள், மலைகள், பனிமலைகள், ஏரிகள் இவற்றுள் பல உள்ளன. இதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பகுதிகள் இருக்கும்ல, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். கேப்டவுன், போல்டர்ஸ் பீச், இதுதாங்க இந்த வாழ்க்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பீச்சை பெங்குயின் காலனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எக்கச்சக்கமாக பெங்குயின் இருக்கும். இங்கே பெங்குயினோட ஸ்விம் பண்ணவும் முடியும். அப்படியே வார்ம் அப் மாதிரி பெங்குயினோட ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு நடக்க ஆரம்பிங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டேபிள் மவுண்டைன்ஸ், இந்த மலையோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே தட்டையாக மேஜை மாதிரி இருக்கும். அதனால கூட டேபிள் மவுண்டைன் சொல்லியிருக்கலாம். இது ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே அதிகம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அதிகம் விரும்பி வருவாங்க. அதேமாதிரி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து இங்கே மேலே போகிறதுக்கு கேபிள் கார் யூஸ் பண்ணுறாங்க. அதனாலையும் இங்கே அதிகமாக பீப்புள்ஸ் வராங்க. நீங்கள் ஆஃப்ரிக்காவை கடக்கும்போது போட்ஸ்வானா வைல்ட் லைஃப் சஃபாரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்கே எல்லாமே நேச்சுரலாக பக்கத்துலேருந்து எல்லா வைல்ட் லைஃப் அனிமல்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஜாம்பியா விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. இந்த வாட்டர் ஃபால்ஸோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1,708 மீட்டர், அதாவது ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் பக்கம்னு சொல்லலாம். அமேசிங்கில் இது வந்து யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் பார்த்துட்டு போங்க. ஈஜிப்ட் பிரமிட், இதை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வால்பேவோட பகுதியில் ஈஜிப்டும் ஈஜிப்ட் பிரமிடும் ஒரு பகுதி, அவ்வளோதாங்க. ஜோர்டான் பெட்ரா, இதுவும் யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் பகுதின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பெட்ரா ரெட் ரோஸ் மணல் பாறைகளால் கட்டப்பட்டது. இது முழுக்க முழுக்க மணல் பாறைகளால் வெட்டி உருவாக்கப்பட்டது. இது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஜார்ஜியாவில் டிப்ளிசி வழியாக தான் நீங்கள் கடப்பீங்க. டிப்ளிசி வந்து கேபிட்டல் ஆஃப் ஜார்ஜியா. இது ஒரு சிக்கலான வரலாற்றை தாங்கியது. இது பழைய பாரம்பரிய நகரம்னு சொல்கிறாங்க. கட்டிடக்கலை, தேவாலயங்கள், அலங்கரிக்கப்பட்ட கலைநயமிக்க கட்டிடங்களை கொண்ட நகரமாகும். இது இரவு வாழ்க்கை, அதாவது தி நைட் கல்ச்சர், டிஜே கிளப் போன்றவை அதிகம் உள்ள இடமாகும். ஜிம்பாவே டெஸ்டினேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் சஃபாரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எல்லா வகையான விலங்குகளும் இருக்கும்,